ஹாய், எப்படி இருக்கே? கற்பகம் ஃப்ரம் தூள்கப்பு கிச்சன். இன்னைக்கு ரெசிபி ஜவ்வரிசி வடம். ஈஸியா பண்ணிடலாம், நீங்க அடுப்பு கிட்டக்கே போகாமே பண்ணிடலாம். அதுக்கு தேவையான சாமான்கள்: ஜவ்வரிசி 1 கப், 250 ml, 1 கப் ஜவ்வரிசி கிட்டத்தட்ட 180 கிராம். 1 கப் ஜவ்வரிசிக்கு 1 கப் வாட்டர் ஊத்தி ராத்திரியே ஊற வச்சிருங்க. 8 மணி நேரமாவது உருட்டும். ஜவ்வரிசி உறிஞ்சி எடுத்து பாருங்க, தண்ணி இல்லாம ராத்திரியே ஊற வச்சுட்டேன். நல்லா மசிஞ்சு எடுத்து பாருங்க. அதுக்கு தேவையான சாமான்கள்: பச்சை மிளகாய் 2, பெருங்காயம் 1/2 டீஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சை பழச்சார். இந்த ஜவ்வரிசி வடாத்துக்கு வெயில் ரொம்ப முக்கியம் இல்லை, நீங்க நெயல்லையும் காய வச்சு போடலாம். வெயில்னா 2 நாள் காயட்டும், நெயல்னாக்க 4 நாள் காயட்டும், அவ்வளவுதான். பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லாரும் ஈஸியா போட்டுடலாம் இந்த வடா. 1 கப் ஜவ்வரிசிக்கு 2.5 கப் தண்ணி, 1:2. இந்த டைப் ரெசிபியில தண்ணிய மட்டும் கொதிக்க விட்டுப்போம், ஜவ்வரிசிய கொதிக்கவே விட மாட்டோம். உப்பு இந்த மாதிரி தலதலன் கொதிக்கட்டும். இந்த வெந்நீரை ஜவ்வரிசில ஊத்தற, ஒரு மூடிய போட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிடும். 1/2 மணி நேரம் வெந்நீர்ல நல்லா ஊறி எடுத்து பாருங்க, கண்ணாடி மாதிரி ஆயிடுத்து பாருங்க. ஜவ்வரிசி நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஜவ்வரிசி, பச்சை மிளகாய், பெருங்காயம் அரைச்சிட்டு வரேன். எலுமிச்சை பழ சார ஊத்திக்கிறேன். இந்த அளவுக்கு கூழா தோசை மாவு பதத்துக்கு இருக்கட்டும். ஜவ்வரிசியே தெரியல பாருங்க, எலவடா மாதிரி இருக்கும் பாருங்க. அடுப்புலயே வைக்கல, 2 நிமிஷத்துல பண்ணியாச்சு பாருங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு காரம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஃபுட் கிரேட் மெட்டீரியல். இந்த டைனிங் டேபிள் மேல நம்ம ஹீட் ரெசிஸ்டண்டா போடுவோமே அந்த மாதிரி ஷீட்ஸ், ஃபுட் சேஃப். இதுல போட்டேல்னாக்க ஒட்டிக்காம வரும். 1 கருடாத்துக்கும் 100 கருடாத்துக்கும் நடுவுல கேப் விடுங்க, கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிக்கும். வெங்காய கடம் பண்ணணுமா? கொஞ்சம் வெங்காயத்தை வெட்டி வதக்கிட்டு மிக்சியில அரைக்கிறதே சேர்த்து போட்டு அரைச்சிருவோம். இன்ஃபேக்ட் எந்த வெஜிடபிள் ஆனாலும் மிக்சியில போட்டு சேர்த்து போட்டு அரைச்சிருவோம். பீட்ரூட் போட்டுடலாம், கலர் செமையா இருக்கும். வெயில் இருந்தா சூப்பர், வெயில் இல்லாட்டனா கவலையே படாதீங்க. நெயல்ல இந்த வடாத்தை பண்ணிடலாம், ரூம்ல ஃபேனை போட்டு காய வச்சுடலாம். நீங்க ரூம்ல காய வச்சேன்னா ப்ராபபிளி 3-4 டேஸ் காய வைங்க. வெயில காய வச்சேன்னா 2 டேஸ் போறோம். ஜீரகம், சில்லி பிளேக்ஸ், காரப்பொடி எது வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க, உங்க சாய்ஸ். 1 கப் ஜவ்வரிசி எடுத்துட்டோம், எவ்வளவு கருடா வந்திருக்கு? மொத்தம் 103 கருடா இருக்கு எண்ணிப்ட. இது கிட்டத்தட்ட 24 ல் இருந்து 25 ரூபா. நீங்க கடையில வாங்கினா எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், எவ்வளவு மார்க்அப் இருக்கு பிரைஸ்லங்கிறத பாத்துக்கோங்க. பிளஸ் திஸ் இஸ் ஹைஜீனிக். Bachelors can do this, beginners can do this. Very, very easy recipe. 10:30 morning, day 1, இப்போ நல்லா வெயில் வந்துடுச்சு பாருங்க. Day 2, காத்தால 10 மணி, ஒரு 80% ட்ரை ஆகிடுச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கருடாமே அந்த ஷீட்லேருந்து கிளம்பிடுச்சு. இன்னைக்கு ஈவினிங் அதெல்லாம் உதுத்து விட்டுடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டுன்னு வந்துருங்க. Day 3 morning 10:30 நல்லா காஞ்சிட்டு பாருங்க. இந்த மாதிரி ஃபிளாட்டா இருக்கு. இந்த பிரிங்கிள்ஸ் சிப்ஸ் இருக்குமே அந்த மாதிரி இருக்கு பாருங்க, அவ்வளவு தீனா. 3rd day ஈவினிங் 5 o'clock நல்லா சூப்பரா காஞ்சிட்டு முட்டை 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 முட்டான்னு. இன்னையோட லாஸ்ட் டே, இப்போ உங்களுக்கு பொரிச்சு காமிக்கிறேன். சூப்பரா புரியுது பாருங்க, புரியுது பாருங்க. ஜவ்வரிசி வடம் ரெடி ஃப்ரம் தூள்கப்பு கிச்சன். இப்ப ஜவ்வரிசி கருடம் பைட் டெஸ்ட் கேளுங்க.